உலாமா கைலிகள் 50 வருட பாரம்பரியமிக்க உலாமா கைலிகள் நிறம் தரம் என்றும் நிரந்தரம் வங்கக்கடலில் ராட்சத மீன்பிடி வலையில் சிக்கி 2 ஆண்டுகளாக உயிருக்கு போராடி வந்த சகி என்ற பெயரிடப்பட்ட ஆமை சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் கடலுக்குள் விடப்பட்டது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை பகுதியில் ஆமைகளை பாதுகாக்கும் தொண்டு நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த தன்னார்வலர்களில் ஒருவர் மீனவ சக்கரவர்த்தி. இவர் கடந்த ஜனவரி மாதம் கூவத்தூர் அடுத்த பழையநடு குப்பத்தில் தனது சக மீனவர்களுடன் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளார். அப்போது கடலுக்குள் கோஸ்ட் நெட் எனப்படும் சுமார் 1.5 டன் எடை கொண்ட ராட்சத மீன்பிடி வலையில் ஆலிவ் ரிட்லி எனப்படும் சிறியரக கடலாமை ஒன்று சிக்கியிருப்பதை பார்த்துள்ளார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிக்கி தவித்த ஆமையை வலையில் இருந்து விடுவித்து நண்பர்களின் உதவியோடு நீலாங்கரையில் உள்ள தன்னார்வ நிறுவனத்திடம் மீனவர் சக்கரவர்த்தி ஒப்படைத்துள்ளார். ஆமைக்கு முன்புற வலது பக்க துடுப்பு மற்றும் தொண்டை பகுதி மிக மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து ஆமையின் முன்பக்க வலது துடுப்பு முழுவதுமாக நீக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. சகி என்று பெயரிடப்பட்டுள்ள ஆமை தற்போது சிகிச்சையில் இருந்து பூரண குணமடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று தன்னார்வலர்களால் படகு மூலம் 2 நாட்டிகள் மைல் தூரம் சென்று சகியை கடலுக்குள் சென்று விட்டனர். ஒரே ஒரு முன்பக்க துடுப்பு இருந்தாலும் கடலில் விட்டதும் உற்சாகத்துடன் கடல் ராசாவாக நீந்தி சென்றது. அது குறைஞ்சது 3 வயசில் வந்து அதை மாட்டியிருக்கோம். இப்போ 5 வயசு தான் இருக்கும். அதுக்கு 3 வயசில் மாட்டியதில் அப்போ 2 வருஷ காலமாக அந்த கழுத்தில் வந்து அந்த வலை வந்து சுற்றிட்டு வந்து மற்ற கொஞ்சம் அந்த கழுத்து வந்து அறுத்துக்கினவே இருக்கு. அது நாங்களும் இப்போ அதை போய் பார்க்கலன்னா அந்த ஆமை 2 நாளில் வந்து இறந்துவிட்டு இருக்கோம். அது தூக்கி வச்சுன்னு கண்ணை தான் இப்படி சொக்கி போய் பார்க்குற விஷம். நீ அதை எங்களால் என்ன சொன்னாங்க, நீ செத்து போன ஆமையை நீ எதுக்கடா நீங்கள் எடுத்து போகிறான்னு சொல்லிட்டு நான் சொன்னால் இது செத்தாலும் பரவாயில்ல, இதை வந்து எங்கள் அமைப்பில் வந்து நான் கொண்டு இதை காட்டி ஆகணும். தற்போது 5 வயது கொண்ட சகி ஆமை 3 வயது இருக்கும் போதே ராட்சத வலையில் சிக்கிக் கொண்டிருக்கலாம் எனவும் சுமார் 2 வருடங்களாக உயிருக்கு போராடி இருந்திருக்க கூடும் என மீனவர் சக்கரவர்த்தி கூறுகிறார். உடனே டாக்டர் ஜெயபிரகாஷ் கிட்ட கூட்டிட்டு போனோம். அவங்க உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கு நாங்கள் ரொம்ப இன்டென்சிவ் கேர் கொடுத்து டெய்லி ஃப்ளூயிட்ஸு ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு நல்லா குணமடைஞ்சிச்சு. ஒரு 10 நாள் முன்னாடியே டாக்டர் வந்து இப்போ ஃபுல்லாக குணமடைஞ்சிச்சு, நம்ம ரிலீஸ் பண்ணிடலான்னு சொன்னாங்க. படகுல போயிட்டு எங்கள் கடலாமை பாதுகாவலர்கள் எல்லாரும் நாங்கள் இந்த சகி என்ற ஆமையை கடலில் விட்டோம். உலாமா கைலிகள் 50 வருட பாரம்பரியமிக்க உலாமா கைலிகள் நிறம் தரம் என்றும் நிரந்தரம்.